إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد مرنيت أورور من ريل ويكبدغن ربودو نبي عليه الصلاة والسلام அவர்கள் அந்த மனிதரின் முன் தோன்றி நான் தான் உனது நபி என கூறுவார்கள் என்றும், அதே போன்று அந்த மனிதரது அமல்கள் நான் தான் உனது அமல்கள் என கூறும் என்றும் ஜும்மா உரையொன்றிலே அண்மையிலே கூற கேட்டேன். இது உண்மையானதா என்பது அடுத்து கேட்கப்பட்டுள்ள கேள்வியாகும். ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய உயிர் வானிற்கு எடுத்துச் சென்று அதன் பிறகு மீண்டும் அவரது உடல் மண்ணிலே வைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்படுகின்ற போது அந்த உடலிலே மீட்டப்படுகின்ற உயிர் இரு வானவர்களால் கேள்வி கேட்கப்படுகின்றது. உனது ரப்பியார், உனது தீன் எது? அதேபோன்று நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காண்பிக்கப்பட்டு இவர் பற்றி என்ன கூறுகின்றாய் என்பன போன்ற அடிப்படை கேள்விகள் அவரிடம் கேட்கப்படும். எனவே மரணித்த ஒருவரிடம் நபி அவர்கள் வந்து நான் தான் உனது நபி என கூறுவதாக கூறியிருந்தால் அது தவறான கூற்றாகும். மரணித்த ஒருவர் மண்ணறையில் வைக்கப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற போது மிக முக்கிய அடிப்படை கேள்விகள் ஒன்றுதான், இவர் யார் என்று நபியவர்கள் காண்பிக்கப்பட்டு நபியை பற்றி கேள்வி கேட்கப்படும். நபியவர்களை பின்பற்றாத எவருமே நெர்வழி பெற்று சுவனம் செல்ல முடியாது. எனவே நபியை காண்பித்து இவர் யார் என கேட்கின்ற அந்த முக்கிய கேள்விக்கு ஒருவர் சரியாக பதில் வழங்கிவிட்டால் அல்லாஹ்வின் அருளை கொண்டு அந்த பரீட்சையிலே அவர் வெற்றி பெற்று விடுவார். அந்த நபியை பற்றி எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்று யாரெல்லாம் கூறுவார்களோ அவர்கள் நிச்சயமாக சத்தியத்தை நிராகரித்த அல்லது சத்தியத்தை பின்பற்றுவது போன்று நடித்த நயவஞ்சகர்களாகவே அன்றி வேறு இருக்க மாட்டார்கள். எனவே மண்ணறையில் வைக்கப்பட்டதன் பிறகு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டதன் பிறகு அந்த மனிதரிடம் நபி அவர்கள் வந்து நான் தான் உனது நபி என கூறுவார்கள் எனச் சொல்வது மிக பிழையானது, எந்த ஆதாரமும் கிடையாது. இவ்வாறு கேள்வி கேட்கப்பட்ட மனிதனிடம் அவன் ஒரு முஸ்லீமாக நல்லமல்கள் செய்தவனாக இருந்தால் அவனது நல்லமல்கள் ஒரு நல்ல மனிதனின் தோற்றத்திலே அவன் முன்னால் கொண்டு வரப்பட்டு நான் தான் உனது நல்லமல்கள் என்று அந்த சிறந்த தோற்றத்தில் உள்ள மனிதன் கூறுவான். எவரது செயல்கள் கெட்டதாக இருக்கின்றதோ அவருடைய செயல்கள் ஒரு தீய துர்நாற்றமுடைய ஒரு மனிதனின் தோற்றத்திலே அவர் முன்னால் கொண்டு வரப்படும். எனவே ஒரு மனிதனுடைய நற்செயல்கள் நல்ல மனிதனின் தோற்றத்திலும், கெட்ட செயல்கள் செய்த வழிகேடனின் செயல்கள் ஒரு துர்நாற்றமிக்க ஒரு பயங்கர மனிதனின் தோற்றத்திலும் அவனது அமல்கள் கொண்டு வரப்படும் என்று கூறப்பட்ட மற்றொரு விடயம் அது மிகச் சரியானதாகும். இதுபற்றிய ஹதீஸ் முஸ்னத் அஹமத் உட்பட பல ஹதீஸ் நூல்களிலே காணப்படுகின்றன. எனவே மரணித்த ஒரு மனிதரிடம் மண்ணறையிலே கேள்வி கேட்கப்பட்டதன் பிறகு நபி அவர்கள் அவனிடம் வருவார்கள் என்ற விடயம் தவறானது, ஆதாரம் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு மனிதனின் செயல்கள் நல்ல செயல் தீய செயல் என்ற இரு அடிப்படையில், நற்செயல்களை செய்த ஒரு முஸ்லீமுடைய செயல்கள்
இவ்வாறு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டதன் பிறகு அவனுடைய நல்ல அமல்கள் ஒரு சிறந்த மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல மனிதனின் தோற்றத்திலே கொண்டு வரப்படும். நேர்வழி கிடைக்காது ஒரு முஸ்லிமாக மரணிக்காத ஒரு மனிதனுடைய செயல்கள் ஒட்டுமொத்த செயல்களும் ஒரு துர்நாற்றமுடைய கெட்ட மனிதரின் தோற்றத்திலே அவன் முன்னால் கொண்டு வரப்படும் என்ற விடயம் சரியானதாகும்.